பிரபஞ்சம் ஏன் மனித பிறவி கொடுக்கிறது? ஒரே விஷயம்தான், மனிதனா பிறக்கும் போது இப்படி அவனாவது ஒருத்தன் கத்திட்டு இருப்பான், உங்ககிட்ட கத்திட்டு இருக்கும் போது அதை கேட்காம இந்த வாழ்க்கை உண்மைன்னு நினைச்சு பணம் காசு பின்னாடியே ஓடினீங்கன்னா மறுபடியும் பிறந்து பிறந்து இறப்பது கன்ஃபார்ம். சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வீடு போய் வாசல் போய் மனிதன் போய், இவன் மனம் என்பதே பொய்யான ஒரு தோற்றம். மனிதனுடைய மனம் தான் உடலையே இயக்குது, ஆனா அப்படிப்பட்ட மனமே நிலையில்லாது மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப மனமும் நிலையற்றது, உடமும் நிலையற்றது, ரெண்டுமே அழிஞ்சிடும் ஒரு கட்டத்துல. நிலையானது ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மான்றது என்ன? அதுதான் எனர்ஜி, அதுதான் லைட்டு. அப்ப அந்த லைட் எங்க இருந்து வந்தது? பெரிய இடத்துல இருந்து இந்த சின்ன லைட் வந்திருக்கு. அப்ப அந்த சின்ன லைட்ல, இந்த சின்ன லைட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணும் போது இது பெரிய லைட்டோட போய் கலந்துரும்ன்ற இந்த புரிதலோட அறியாமையிலிருந்து விலகி, யோக பயிற்சியிலயோ ஞான புரிதல் பயிற்சியிலோ ஞான யோகத்துல எவன் ஒருவன் வருகிறானோ அவனுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. அப்படி இல்லைன்னா பிறந்து பிறந்து இறந்துட்டுதான் இருப்பீங்க. அண்ணா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? தோஸ் ஹூ டேர் டு ஃபாலோ தயர் ஹார்ட். நல்லா வார்த்தையை கவனிக்கணும். தோஸ் ஹூ டேர் டு ஃபாலோ தயர் ஹார்ட், திஸ் நேச்சர் வில் ஸ்டார்ட் டு ஷோ ஹர் சீக்ரெட்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, எவன் ஒருவன் அல்லது எவள் ஒருத்தி தனது புத்தி சொல்வதை அதிகமாக கேட்காமல் இதயம் சொல்வதை அதிகமாக கேட்டு, அது அவ்வளவு சீக்கிரம் கேட்க முடியாது, ஏன்னா புத்தி சொல்ல அவன் மன தப்பு ஜெயில தூக்கி போடும். ஆனா இதயம் சொல்லும், பாவண்டா அவன் புள்ள குட்டிக்கார விட்டுருன்னு சொல்லும். அப்ப புத்தி சொல்றதை கேட்காம எப்படி இதயம் சொல்றதை கேட்பீங்க? உங்க பணம் போயிருமே. ஆனா இதயம் சொல்றதை கேட்டு எவன் ஒருத்தன் கட்ஸோட செயல்படுறானோ எல்லா டைமென்ஷனும் அப்ப ஓபன் ஆகும் அவனுக்கு. இந்த இயற்கை மொத்த ரகசியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணி காட்டும் உனக்கு. உடனே காட்டாது, கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும். அந்த தன்மையிலேயே நிலைத்து இருக்கும் போது அதர் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகும். நீ ஏதோ பெரிய பெரிய மேல இருக்கு, கீழே இருக்கு, சைட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்திலேயே பேரால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே வேற வேற டைமென்ஷன் ஆக்டிவேட் ஆகி போயிட்டே இருக்குது. அது உங்களுக்கு புரியாது, இது வேற மாதிரியான கால்குலேஷன். டீப்பா நீங்க உள்ள போகும்போது மட்டும் இந்த கண்ணால பாத்தீங்கன்னா ஊனக்கு அங்க ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, புரியாது. இந்த அன்பின் தன்மையில அதிகமாக இருந்து இந்த யோக பயிற்சியை பண்ணி, இந்த அன்பு எப்போதும் ஒருத்தனுடைய அனாகத்தால இருந்து பொங்கி கருணை வழிகிறதோ, அப்ப இந்த டைமென்ஷன் எல்லாம் ஓபன் ஆயிரு, எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைத்துவிடும். தான் ரகசியம். அண்ணா நான் உடலும் இல்லை மனமும் இல்லை என்றால் நான் யார்? மில்லியன் டாலர் க்வெஸ்சன் கௌரி சங்கர் நீ கேக்குறது. பதில் சொல்லிடலாமா? நான் உடம்பும் இல்லை, நான் மனமும் இல்லை, நான் இந்த முடியும் இல்லை, காதும் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, உள்ள இருக்கக்கூடிய நுரையீரல், இறைப்பை, கணையம், சிறுநீரக சிறுநீர்ப்பை இல்லை சிறுநீரகம் இல்லை இதயமான்னு கேட்டால் அதுவும் நான் இல்லை, அதெல்லாம் தனித்தனி ஆர்கன்ஸு. மனமும் நிலையற்றது. அப்ப ஆத்மா தான் நானான்னு பார்த்தா அதுவும் நீங்க இல்லை, அதை எப்படி நீங்க இல்லாவீங்க? அது எங்கேயோ இருந்து வந்த ஒரு ஒளி. அப்ப எது பேசிக்கிட்டு இருக்கு? இவ்வளவு நாள் வெளியில பார்த்து ஸ்டோர் ஆன டேட்டா பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பொய்ன்னு எப்ப தெரியுதோ பேச்சு குறைஞ்சிரும், அமைதி அதிகரிச்சிடும். அமைதி அதிகரிக்கும் போது மனம் செயலற்று போகும். மனம் செயலற்று போகும்போது ஆத்ம பிரகாசம் வெளிப்பட்டு இறைத்தன்மையில் நீங்கள் சென்று கலந்து விடுவீர்கள். அப்ப நீங்க யாருன்னா, இந்த உடலினும் மாய பிம்பத்தில் மாய தோற்றத்தில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை எப்படி ரிலீஸ் பண்றதுன்ற அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த உயிரான அந்த இறைவன் அந்த பெரிய இறைவனிடம் சென்று கலந்து விடுவான். அப்ப பேசுறது வைக்கிறது பூரா அறிவு தான், வேலையத்த வேலை. நீங்க யாருமே கிடையாது, அதான் உண்மை. மில்லியன் டாலர் க்வெஸ்சன் இது. நான் ஈஸியா பதில் சொல்லிட்டேன், இதோட வேல்யூ பல பேருக்கு இப்ப புரியாது. என்ன யாரு புரியும்? ஓ, இதைத்தான் நீ அவன் சொன்னானா அப்படின்னு. இது இப்ப அறிவா எடுத்துக்காதீங்க. நான் யாருமே இல்லைன்றது இப்ப அறிவா போய் உட்கார்ந்துருச்சுன்னா கஷ்டம். அப்ப இது எப்படி உணர்வுக்கு கொண்டு வரணும்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் உடலும் அல்ல, நான் உயிரும் அல்ல, நான் மனமும் அல்ல அப்படின்னா நான் யாருதான் அப்போ, நான் யாருதான் அப்போ அப்படின்னு சொல்லி நான் அப்போ ஒன்றுமற்ற தன்மையிலே இருக்கும் போது ஆழ்ந்த மௌனத்துக்குள்ள நீங்க போகும்போது உணர்வு நிலை ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். எதுவுமே நான் இல்லை அப்படின்றப்போ பேச்சு குறைஞ்சிரும். எதுக்கு நான் பேசுறேன்றது குறைஞ்சிரும். எதுக்கு நான் நடக்கிறேன்றது குறைஞ்சிரும். எதுக்கு நான் வேலை செய்யணும்ன்றது குறைஞ்சிரும். ஆனாலும் தேவையான வேலைகள் மட்டும் செய்யணும். ஏன்னா இந்த உலகத்திற்கு பொருள் என்பது அவசியம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அதே சமயத்துல அருளையும் சம்பாதிக்கணும். ஆழ்ந்த மௌனத்தில் அதிக நேரம் இருக்க இருக்க ஆத்மசக்தி வெளிப்பட்டு இறைவனிடம் கனெக்ட் ஆயிருவீங்க. பரம்பொருள் யோகம் செய்பவர்கள் என்ன உணவு தெரிவிக்கலாம்? கத்திரிக்காய் சாப்பிட கூடாது. உப்பு, புளி, காரம் மூணையும் மேக்சிமம் அதிக அளவு எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணி ஜூஸ் இருந்தா வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. மெயினா இந்த நவதானியங்கள், கருப்பு சுண்டல்,
அது போக கேழ்வரகு, கம்பு, அது போக வந்து பாத்தீங்கன்னா கம்மங்கூழ், இன்னும் உங்களுக்கு டீப்பா சொல்லணும் அப்படின்னா கிழங்கு வகைகள், அதாவது ரிச் புரோட்டீன் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அதிகமாக எடுக்க எடுக்க உங்களது தேகம் பொலிவு பெறும். அது போக இந்த சஞ்சீவினி எனக்கூடிய அதையும் எடுக்கும் போது இன்னும் உயர்ந்த கட்டத்துக்கு போயிடும். ஏபிசி ஞாபகம் வச்சுக்க, காலையில எதுன்னு சொன்னேன், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இது மூணையும் ரெகுலரா சாப்பிடும் போது உங்களது உடம்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும். இதை சாப்பிடும் போதே உங்களோட மனம் தெளிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். மனத்தெளிவு தான் பணத்தெளிவு. மனம் முதல்ல தெளிவானாதான் பணம் தெளிவாகும். மனமே தெளிவில்லைன்னா எங்க போய் பணம் சேரும்? சோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. உடலை முதல்ல சரி பண்ண முயற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனசுல கை வைங்க. மனதும் உடலும் சரியாயிருச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நோக்கி இழுக்க ஆரம்பிச்சுக்கோங்க.